Hi friends and families, welcome to Mathusini Information Channel. Mathusini Information Channel la namma innikku oru craft video dhaan paaka porom. Innikku namma enna craft panna porom appadina oru pen stand dhaan panna porom. Rombave easy ah pannirlaam. Indha video va skip pannaama kadaisi varaikkum paarenga. First adukku oru box eduthu vechirken. Neenga endha box nalum eduthukalam. கொஞ்சம் நான் எடுத்துக்கிற ஷேப்புக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துட்டு அதை ரெண்டு பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் ஏ4 ஷீட்டை வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டினதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து ஹோல் ஹோலாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நான் மறைக்கிறதுக்காண்டி ஏ4 ஷீட்டை வந்து எட்ஜஸில் கட் பண்ணி அந்த இடத்துல நான் ஒட்டியிருக்கேன். இந்த வீடியோவில் எல்லாமே நான் டீட்டெயிலாக காட்டியிருப்பேன். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் டீட்டெயிலாக தான் இருக்கும் வீடியோ. இந்த மாதிரி நீட்டாக பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த சின்ன பாக்ஸுக்கும் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ இன்னொரு ஏ4 ஷீட்டை எடுத்து நான் சுருட்டுற மாதிரி இந்த மாதிரி எட்ஜஸ்லேருந்து சுருட்டிகிட்டே வந்துடுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த எட்ஜஸில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நல்லா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கிராஃப்ட் பண்ணும்போது ரொம்ப திருப்பியும் பழையபடியே பேப்பராகவே வந்துடும், சுருண்டது எல்லாமே வந்து வளைஞ்சி போன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது அந்த மாதிரி நிறைய பீசஸ் நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 6 பீசஸ் கிட்டே செஞ்சு வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த 6 பீசஸையும் நான் ஒரு எட்ஜஸில் ஒட்டிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த எட்ஜஸில் ஒட்டும் போது கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கிற சைஸாக பார்த்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அதே மாதிரி நமக்கு சின்ன சின்ன பீசஸ் வந்து அதில் மிச்சம் நமக்கு நிறைய கிடச்சிருக்கும். அந்த இதெல்லாமே அந்த குட்டி பாக்ஸில் நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் நான் வந்து அந்த பெரிய பாக்ஸ் எடுத்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. நீங்கள் வந்து என்ன கலர்னாலும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் லைட் கலர்ஸாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டார்க் கலர்ஸ் வந்து அவ்வளோவா பெயிண்ட் பண்ணாதீங்க. லைட் கலர்ஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கிராஃப்ட்டுக்கு. அடுத்தது அந்த நம்ம ஒட்டியிருக்கோம்ல அந்த பெருசாக அந்த ஏ4 ஷீட்டை மடக்கி அதில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பட்ஸை வச்சு தேய்ச்சிட்டு நான் வந்து OHP ஷீட்டை கரெக்டான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி அந்த சின்ன பாக்ஸ்லேயும் நான் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ட்போர்டில் ஏ4 ஷீட்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எல்லோ கலர் தான் பெயிண்ட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக எல்லோ கலர்லேயே பண்ணிடலாம் சொல்லி ஃபுல்லாகவே எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ரெண்டத்தையுமே நான் ஒட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கு அப்புறமா அந்த OHP ஷீட் நம்ம ஒட்டியிருக்கோம்ல அதுக்குள்ளே நம்ம வந்து தெர்மாக்கோல் பால்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. எல்லா சைடுமே போடுங்க. நான் வந்து கிளிட்டர் ப்ளஸ் தெர்மாக்கோல் பால்ஸ், சாதா தெர்மாக்கோல் பால்ஸ் ரெண்டுமே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட எந்த பால்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒட்டினேன். எல்லாத்தையுமே ஒட்டி திருப்பி நான் அதில் வந்து பென்னு எல்லாமே வச்சும் காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். Thank you so much. Bye.